கணபதி சாவதி கோயில கட்ட ஆரம்பிச்சாரு. சாமியோட சிலையும் ஏதோ ஒரு வகையில அவரை கவர்ந்திருந்தது. ரகசியமா அந்த சிலைய ஆராய ஆரம்பிச்சாரு. அப்பதான் அதிர்ந்து போனாரு. கார்த்திக பௌர்ணமி அன்னைக்கு சாமி சிலைக்கு சில வினாடிகள் ஒரு அதிசய சக்தி வந்ததை கவனிச்சாரு. அந்த சமயத்துல சிலை மேல விழுந்த தண்ணி தற்காலிகமா அமிர்தமா மாறிச்சு. மனுஷனோட வயசையும் குறைச்சது. ஆனா கொஞ்ச நேரத்துல பழைய ரூபம் திரும்ப வந்து மனுஷனை கொல்லவும் செஞ்சது. ஆனா அதே சில மூலிகைகளை அரைச்சு அந்த சிலை மேல பூசி மறுபடியும் அபிஷேகம் பண்ணா அந்த நீர் நிரந்தர அமிர்தமா மாறும். இது எல்லாமே கார்த்திக பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் நடக்குது. சாமி சிலையிலையும் அதோட அடிபாகத்துல இருக்கிற எரிக்கல்லையும் இந்த சக்தி இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சாரு. அரசர்கிட்ட இந்த செய்தியை சொல்ல அவர் போனப்ப அரசர் ரவிவர்மன் ரொம்ப கவலையில இருந்தாரு. அதுக்கு காரணம், தன்னோட நாட்டு எல்லையில அஸ்லாம் கான்னு சொல்லப்படுற ஒரு கொடூரமான அரசன் அந்த நாட்டையே ஆக்கிரமிக்க காத்துக்கிட்டு இருந்தான். அஸ்லாம் கானோட சேனையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இவருக்கு அதுல பாதி பலம் கூட இல்ல. அரசர் தனக்கு நிச்சயம் தோல்விங்கிற பயத்துல இருந்தாரு. கணபதி ஸ்தாபதிக்கு உடனடியா ஒரு யோசனை தோணுச்சு. அரசர்கிட்ட அந்த சிலைய பத்தின ரகசியங்களை சொன்னாரு. அரசரும் ஆச்சரியப்பட்டாரு. அன்னைக்கு நானும் கார்த்திக பௌர்ணமி, அதாவது அந்த சிலைக்கு அதிசய சக்தி வரக்கூடிய அந்த நாள், சாமி சிலைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு அரசர் அஸ்லாம் கானோட கூடாரத்துக்கு மாறு வருஷத்துல போனாரு. இளமையை திரும்பி தர்ற மருந்து தாங்கிட்ட இருக்கிறதா ஆசை காமிச்சாரு. அஸ்லாம் கான் முதல்ல இதை நம்பலனா கூட தாம் வீரர்களுக்கு நடந்த மாற்றத்தை பார்த்து அஸ்லாம் கான் அதை குடிச்சு